அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, நம்ம வீட்டில் அன்றாட யூஸ் பண்ணுற சம்பு மோட்ரு இல்லை போர் மோட்ரு இருக்கும், அந்த மோட்டரை டூவே ஸ்விட்ச் கனெக்ஷன் கொடுத்து எப்படி எளிமையாக யூஸ் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டூவே ஸ்விட்சோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அந்த கான்டாக்டர் உள்ள கான்டாக்டர், ஒன் வே ஸ்விட்சோட கான்டாக்டர் எப்படி இருக்கணும், சின்ன ஒரு டயக்ராம் மூலமாக பார்த்துக்கலாம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஒரு சின்னதாக டயக்ராம் ஒன்று போட்டிருக்கேன். இது வந்து ரெண்டுமே வந்து ஒன் வே ஸ்விட்சோடைய இது டயக்ராமு. இப்போ இது வந்து ஆன் பொசிஷனில் இருக்கா மாதிரியும் இது ஆஃப் பொசிஷனில் இருக்கா மாதிரி ஒரு இமேஜின் பண்ணிங்க. சைட் வியூ, லைட்டு, லைட்டுக்கு போகிற டெர்மினல் இது. இது மெயின், இந்த சுவிட்சுக்கு வரக்கூடிய மெயின். சுவிட்சை ஆன் பண்ண உடனே இந்த கான்டாக்டர் க்ளோஸ் ஆகும், லைட்டுக்கு சப்ளை போகும். இது வந்து ஒன் வேயோட ஆன் பொசிஷன், இது ஆஃப் பொசிஷன். ஆஃப் பொசிஷன் பார்த்திங்கன்னா அதே மெயின் இந்த டெர்மினலுக்கு போகும், லைட்டுக்கு போகிற டெர்மினலு நம்ம ஆஃப் பண்ண உடனே ஓப்பன் ஆகிடும், கான்டாக்டர் ஓப்பன் ஆகிடும். ஸோ லைட் நமக்கு ஆஃப் ஆகிடும். அடுத்தது நம்ம பார்க்குறது டூ வே ஸ்விட்சு. இதில் இருக்கக்கூடிய டெர்மினல் வந்து மூணு டெர்மினல் இருக்குது, ஒன்று ரெண்டு மூணு, மூணு டெர்மினல் இருக்கும். ஒன் வேல வந்து ரெண்டு இருந்தது இல்லைங்களா. இது இதில் வந்து மேலே இருக்க நடு சென்ட்ரலாக இருக்கக்கூடிய டெர்மினல் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். இது இது இதில் தான் ஃபஸ்ட்டு கான்டாக்டுன்றது, இதில் தான் இந்த சின்ன தகுட்டு இருக்கும் கான்டாக்டு லீடு, அந்த லீடு இதில் தான் இருக்கும், லென்த்தாக இருக்கும். நம்ம ஆன் பொசிஷனில் வைக்கும் போது கீழே இருக்க கான்டாக்டர் க்ளோஸ் ஆகும், இதுவும் இதுவும் கான்டாக்டில் இருக்கும், இது வந்து ஓப்பன் ஆகிடும் சர்க்யூட்டு. அதே மாதிரி ஆஃப் பொசிஷன், நார்மல் சுவிட்ச் ஆஃப் பொசிஷனில் வைப்பீங்களா, அந்த பொசிஷனில் வைக்கும்போது இதுவும் சென்டர் பார்த்தும் கான்டாக்டில் இருக்கும். அதனால தான் இங்கே மெயின் கொடுப்பாங்க சென்டரில், அல்லது லோடு கொடுப்பாங்க. சுவிட்சு இது வந்து டூ வே சுவிட்சு, மூணு டெர்மினல் இருக்குங்களா. அதே போல் இது ஒன் வே சுவிட்சு, இதில் வந்து ரெண்டு டெர்மினல் இருக்கும், சாக்கெட் கொடுத்துருக்கேன் 15 ஆம்ப்ஸு. அதே போல் ரெண்டு சுவிட்சு இருக்குது, இதுவும் 15 ஆம்ப்ஸு, டூ வே சுவிட்சு. அதான் தெரியும் மூணு டெர்மினல் இருக்குல்ல, டூ வே சுவிட்சு. அதே போல் இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாதிரியும், ஒன்று வந்து சம்பு மோட்டருக்கு ஒன்றும், இன்னொன்று போர் மோட்டருக்கு ஒன்றும். அதுமாரி இருக்கிற வீட்டில் இந்த ப்ராப்ளம் இருக்கும், அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஒன்று சம்பு மோட்டரும் ஒன்று போர் மோட்டரும் ஒன்று வச்சுக்கலாம். அதே போல் ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது, இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணிங்க. இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறது அதே தான், ஆனால் இங்கே வந்து வெறும் ரெண்டே ரெண்டு சுவிட்சு மட்டும், டூ வே சுவிட்சு. இது மூணு டெர்மினல் இருக்கு இல்லையா, இது எப்படி கனெக்ஷன் கொடுக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நான் அந்த சாக்கெட்டில் எர்த்தையும் இன்னொரு எர்த்தையும் லூப் பண்ணியிருக்கேன். அதே போல் இங்கே நியூட்ரல், ஒரு நியூட்ரலையும் இன்னொரு நியூட்ரல் வர டெர்மினல்லையும் லூப் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கேருந்து மெயின் கொடுக்கணும். ஆல்ரெடி நான் ப்ளக் பாயிண்ட் எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் தரேன். இப்போது அடுத்து இதுக்கு வந்து ஒரு ஆறு துண்டு வயர் எடுத்திருக்கேன், ரெண்டு கலரில், ரெட்டு ஒயிட் டபுள் கலரில் ஒரு வயரு, ஒரு செட்டு வயரு, அடுத்தது ப்ளூவில் ஒரு செட்டு வயரு, அப்புறம் ரெட்டில் மட்டும் ஒரு செட்டு வயரு. இப்போ எப்படி கனெக்ஷன் கொடுக்கலான்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த டூ வே சுவிட்சோட ஒரு டெர்மினலில் கொடுக்குறேன் அந்த வயரை. அதே போல் அடுத்த சுவிட்சில் இருக்க டூ வே சுவிட்சில் இருக்க அதேமாரி கீழே இருக்க டெர்மினலில் கொடுக்குறேன். இன்னொரு வயரில் அடுத்த மூணு, அதாவது சென்டரில் ஒரு டெர்மினல் இருக்குது, அதை விட்டுட்டு மேலே இருக்க டெர்மினலில் கொடுக்குறேன். ரெண்டு சுவிட்சும் ஒரே மாதிரி. இதை வந்து கிராஸ் பீஸ்னு சொல்லுவாங்க எலக்ட்ரிக்கல் டேர்ம்ஸில். அதே மாதிரி இன்னொரு சுவிட்சுலையும் ரெண்டுத்துலையும் அதேமாரி லூப் பண்ணிக்கிறேன். சுவிட்சோட கீழே கொடுத்துருக்கேன், அதே போல் மேலே இருக்க சுவிட்சிலையும் கீழே இருக்க டெர்மினலில் கொடுத்துருக்கேன். இப்போ மேலே இருக்க டெர்மினலில் கொடுக்குறேன், அதே போல் இந்த பக்கமும் கொடுத்துட்றேன். மேலே இப்போ ரெண்டு செட்டு வந்துருச்சு, ப்ளூ கலரில் ஒரு கிராஸ் பீஸும், ரெட் டபுள் கலரில், ரெட்டு ஒயிட் டபுள் கலரில் ஒரு கிராஸ் பீஸும் போயிடுச்சு இந்த சுவிட்சுக்கு. இப்போ அடுத்ததா, இப்போது இந்த சென்ட்ரலில் இருக்கு இல்லையா, சென்ட்ரலில் இருக்கிற சுவிட்ச் ஒன்று கொடுத்துட்டு அடுத்ததாக ரெட் கலர் வயர் எடுத்துக்கிறேன். அதை சுவிட்சோட சென்டர் பாயிண்ட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதோடய எண்டை இந்த சுவிட்சில் கொடுக்கக்கூடாது, நம்ம சாக்கெட் கண்ட்ரோல் கொடுக்குறதுனால சாக்கெட்டில் கொடுக்கணும். அவ்வளோதான். இப்போ இப்போது ஒரு மோட்டருக்கான சப்ளை ஓகே ஆகிடுச்சு. அதே போல் இன்னொரு சுவிட்சோடைய சென்டர் டைமில் கொடுத்துட்றேன், அந்த எண்டை இந்த சாக்கெட்டில் கொடுத்துறேன், சாக்கெட் வர லைனில் கொடுத்துக்கிறேன்.
அது கொடுத்தாச்சு. இப்போ அதுக்கு வரக்கூடிய மெயின் மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். இப்போ மெயின் கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்விட்ச் பாக்ஸுக்கு மெயின் கொடுக்க போகிறோம். ரெட் ஒயரில் நீட்டாக ஸ்லீவ் ரிமூவ் பண்ணிவிட்டு ரெண்டு சுவிட்சும் சப்ளை போகிற மாதிரி இன்சர்ட் பண்ணி டைட் பண்ணிடுறேன். அவ்வளோதான், இப்போ இந்த சுவிட்சுக்கு சப்ளை வந்துடுச்சு. அடுத்தது நியூட்ரல் கனெக்ஷன் பண்ணிடுறேன். சாக்கெட்டில் என்னன்னு போட்டிருக்கோம், அதான் நியூட்ரல் பார்த்து அதில் நியூட்ரல் மெயினை கனெக்ஷன் பண்ணிடுறேன். அதே மாதிரி எர்த்தையும் கனெக்ஷன் பண்ணிடணும். எர்த்தோட டெர்மினல் இருக்கும் இல்லையா, ரெண்டு சாக்கெட்டில் இருக்க எர்த்து, அதில் மெயினை கனெக்ட் பண்ணி. இப்போ நான் எர்த்தை கனெக்ட் பண்ணல, உங்களுக்கு காமிக்கிற க்ரீன் கலர் வேறு வச்சுருக்கேன், நான் கனெக்ஷன் கொடுக்கல. இன்னொரு தடவை சொல்கிறேன், நான் எர்த்தும் லூப் பண்ணிட்டேன். அதே போல் நியூட்ரல் இந்த நியூட்ரல் டெர்மினலும் இந்த நியூட்ரல் டெர்மினல் லூப் பண்ணி இதுலேருந்து இன்னொரு டெர்மினல் ஜாயின் பண்ணி மெயினுக்கு போகுது. இது மெயின் வயரை இந்த 2S சுவிட்சோட சென்ட்ரலில் கொடுத்துட்டேன். இது ரெண்டுத்தையும் டைரெக்டாக கொடுத்து விட்டேன். அப்புறம் கிராஸ் பீஸ்னு சொல்கிறேன், இந்த ரெண்டு கிராஸ் பீஸும் இங்கேருந்து எடுத்து டேப் பண்ணிவிட்டு, அப்புறம் அதே போல் இன்னொரு சுவிட்சில் இருக்க அந்த ரெண்டு கிராஸ் பீஸும் எடுத்து இங்கே இருக்க இந்த சுவிட்சில் கொடுத்துட்டேன். ரெண்டு கிராஸ் பீஸ் இங்கே வந்துருச்சிங்களா, அதே போல் இந்த டபுள் கலர் ரெட்டும் இந்த ரெண்டு கிராஸ் பீஸ் இங்கே வந்துருச்சிங்களா. இப்போ இந்த ரெண்டு இதுக்கும் மெயின் வந்தது கீழே. இப்போ இதில் வந்து மெயின் வராது, இதில் வந்து சுவிட்சுக்கு போகிற லைனு சுவிட்சுக்கு போகும். இது டைரெக்டாக சாக்கெட்டுக்கு போகும். சாக்கெட்டுக்கு போகிற இந்த சுவிட்சிலேருந்து 2S சுவிட்சிலேருந்து சாக்கெட்டோட லைனுக்கு போகும். அதே போல் இந்த இன்னொரு சுவிட்சிலேருந்தும் போகிற இது வந்து டைரெக்டாக இந்த சாக்கெட்டோட லைனு டெர்மினலுக்கு போகும். இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணி காட்டுறேன், எப்படி கண்ட்ரோல் ஆகுதுன்னு பார்க்கலாம். கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இது வந்து சம்பு மோட்டராக வச்சுக்கலாம். மீன் பண்ணி நான் மோட்டருக்கு பதிலாக லைட்டு வச்சுருக்கேன். இது ஒரு மோட்டார்னு நினச்சிங்க. இந்த ரெட் பிங்க் கலர் வந்து சம்பு மோட்ரு, இது வந்து போர் மோட்ருன்னு வச்சுங்க. ஒயிட் லாம்பு. இப்போ ஆன் பண்ணுறேன் சுவிட்சை. இப்போ கீழே ஆன் பண்ணுறேன். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு, இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க மாதிரி இமேஜ் பண்ணிங்க. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஆன் பண்ணுறேன். இப்போது சம்பு மோட்ரு ஒர்க் ஆகுது, சம்பு மோட்ரு ஒர்க் ஆகிட்டுருக்கு, ஃபுல்லாக ஆகிடுச்சு. அந்தமாரினா இப்போ நம்ம இங்கே ஆஃப் பண்ணணும். இமே இப்போனா மேலேருந்தே ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் ஆகிடுச்சு. மேலேருந்து ஆனும் பண்ணலாம், எந்த இதுலனாலும் பண்ணிக்கலாம், ரெண்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே போல் தான் இப்போ இந்த பக்கம் இருக்கிற போர் மோட்டர் பார்த்தீங்கன்னா இதுவும் சேம், கனெக்ஷன் மட்டும் அங்கே இருக்கும். இப்போ இங்கே ஆன் பண்ணுறேன். ஒயிட் லேம்ப் தெரியுது உங்களுக்கு. இப்போது ஆஃப் பண்ணலாம். இங்கே பண்ணுறது கீழே ஆன் பண்ணுறேன். இப்போ மேலேருந்து ஆஃப் பண்ணணும். மேலே இருக்காங்க ஆள், மேலே இருக்கு, ஆஃப் பண்ணிக்கலாம். தண்ணி ரொம்பிடுச்சின்னு சொன்னாங்கன்னா இங்கேருந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.